பிராமி என்று வட இந்தியாவில் வட பகுதிகளிலே குறிப்பிடப்படுகின்ற எழுத்து முறை. அசோகன் என சொல்லப்படுற அசோக சக்கரவர்த்தி என்று வடமொழியிலே குறிப்பிடப்படுகின்ற அசோக பெருமன்னன் பேரரசன், அவருடைய காலத்திலே அவர் வெட்டுவித்திருக்கின்ற கல்வெட்டுகள், கல்வெட்டு அவர் பயன்படுத்திய எழுத்து எப்படிப்பட்டது, என்ன வடிவமுடையது என்பதெல்லாம் ஆராய்ந்தவர்கள் அதை இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் இன்று பயன்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்ற வழங்கி கொண்ட எழுத்துக்களுக்கு அனைத்துக்கும் அவர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதுதான் மூலம், அடிப்படையானது, இதை கொண்டுதான் அவரவர் மொழிக்கு ஏற்றவாறு அதை மாற்றம், திருத்தம், திரிப்பு என்று பல்வேறு வகையில் அவர்கள் செய்து கொண்டார்கள் என்று காட்டுகிறார்கள். இந்த அட்டவணையை நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். தமிழில், தென் தமிழில் இருந்து இந்த எழுத்து முறை வடபகுதிகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. அசோக பெருமன்னன் எந்த அடிப்படையிலும் இதற்கு மூலவன் ஆக மாட்டான் என்பது இதிலிருந்து நாம் உணர வேண்டிய முதல் செய்தி. ஏன் என்று சொன்னால், அசோக மன்னன் பயன்படுத்தியிருக்கிற மொழி, அவனுடைய கல்வெட்டில் பயன்படுத்தியிருக்கிற மொழி பிராகிருத மொழி. பிராகிருதம்ன்றது வட புலங்களிலே வழங்குகின்ற மொழிகள் ஒரு பொதுப்பெயர், பிராகிருதம் என்பது. அந்த பிராகிருத மொழி வழக்கிலே அவன் பயன்படுத்திய மொழியிலே கல்வெட்டுக்களிலே பயன்படுத்திய எழுத்து தமிழ் எழுத்துக்கள் என்று, தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்கள் என்று அறிஞர்கள் ஆராய்ச்சியிலே குறிப்பிட்டு சொல்கின்ற எழுத்துக்கள் இருக்கின்றன. வடமொழியாளர்கள் தங்களுடைய மொழியில் இருப்பவையெல்லாம் தமக்கே உரியவை, பிற மொழியில் அந்த எழுத்து இருந்தாலும் பிற மொழிக்கு அது சொந்தமில்லை, அது எங்களுடைய எழுத்து என்று குருட்டுத்தனமாக ஒரு கருத்தை முன்வைப்பார்கள். அந்த அடிப்படையில் வந்த ஒரு செய்தி என்னவென்றால், 5 எழுத்துக்கள் மட்டுமே அவ்வகையில் தமிழுக்கு சொந்தம், மற்றவையெல்லாம் வடமொழிக்குத்தான் சொந்தம், சமஸ்கிருதத்துக்குத்தான் சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். வள்ளின ரகரம், சன்னகரம், அது 2 சுடி நகரம்னு சொல்லுவோம். மகர ழா எனப்படுகின்ற சிறப்பு ழகரம், ஏ குரில், ஓ குரில், இந்த 5 வடமொழியில் கிடையாது. தொல்காப்பியத்தை கூட வடமொழியிலே சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா தொல்காப்பியம் என்று தான் அவர்கள் சொல்ல முடியுமே தவிர, தொல்காப்பியம் என்று அவர்களால் சொல்லவே முடியாது, எழுதவே முடியாது, அதை எழுத்து அவர்கள்ட்டு கிடையாது. ஆனால் இந்த எழுத்துக்கள் இங்கு பார்த்தோம் என்றால், இந்த அட்டவணையில் ழகரம், ரகரம், 2 சுழி நகரம் என்று சொல்கிற சன்னகரம், இவை எல்லாம் இந்த அட்டவணையில் இடம்பெற்றுக்கின்றன. இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த சிவப்பு இந்த பகுதியில் பார்க்கலாம். இங்கே தொடக்கம் இடையின எழுத்துக்கள், எரள வழல என்ற அந்த வரிசை, எரள வந்தது, அடுத்தது அந்த வா அவடு முடிஞ்சது ழா எல்லாம் வரணும். பார்த்தால் இந்த பகுதியில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவை இடம்பெற்றிருக்கின்றன. இதை கொண்டிய சொற்கள் எந்த மொழிக்கு உரியவை, எந்த மொழியிலே இவை வழங்கி வந்திருக்கின்றன, இன்றும் எந்த மொழியிலே அது அவை உரிமைப்படுத்தப்படுகின்றன என்று எண்ணி பார்த்தால், இந்த வழக்கு, இந்த மொழி, இந்த எழுத்தினுடைய மூலம் என்பது தென் நாட்டிலே, தமிழ்நாட்டிலே இருந்து வடக்கே சென்று பரவியது என்றும் எழுத்து தலைமை, மொழி தலைமை, தமிழ் தலைமையாக இருந்திருக்கிறது என்பதற்கு இதுவும் மேலும் ஒரு சான்றாக இருக்கிறது. இதை சுப்பிரமணிய ஐயர் என்கின்ற ஒரு ஆராய்ச்சி அறிஞர் ஆங்கில நூலொன்றிலே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். இவையெல்லாம் வடபுல மொழிகளிலே இன்று இல்லை, இந்த எழுத்துக்கள் எல்லாம். ஆனால் முன்பு அவற்றிலே இவை இருந்தன என்று இந்த எழுத்து அட்டவணையை கொண்டு நாம் அறியுகின்ற நிலையில் என்ன முடிவுக்கு வரலாம் என்றால், அவை முன்னர் தமிழாக இருந்தன, தமிழாக இருந்த அவை மெல்ல நிலை தேய்ந்து மாறி இருக்கின்றன, மாறிய நிலைக்கு ஏற்றவாறு சிலவற்றை கைவிட்டு விட்டன, அவ்வாறு கைவிடப்பட்ட எழுத்துக்களாக இந்த எழுத்துக்கள் இன்று இருக்கின்றன. இவை இன்றைய வடபுலத்து மொழிகளில் கிடையாது. இதை நாம் எண்ணி பார்த்தோம் என்றால், தொல்காப்பியர் சுட்டுகின்ற அந்த எழுத்து மரபு, அதிலும் பணம்பாரனார் மயங்கா மரபின் எழுத்து முறை என்று சொன்ன அந்த மரபு, தூய தமிழ மரபு, முத்தமிழ் முச்சங்கம் எனப்படுற முக்கழக மரபு என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். இந்த திருத்தம் மனதில் தெளிவாக பதிந்தாக வேண்டும். காலந்தோறும் தமிழ் எழுத்து, பிறகு அசை எழுத்துலேருந்து தமிழி, தமிழி என்கிற அந்த முதல் எழுத்து வடிவம், பிராமி என்று வடநாட்டிலே சொல்லப்பட்டது, முதல் என்ற சொல்லுதான் அதற்கு பொருள், பிரைம் என்று ஆங்கிலத்திலே சொல்வதைப் போல.
பிரதமம் என்ற எல்லாவற்றுக்கும் இந்த பிர என்றது முன் என்ற ஒரு பொருள் வரும். பிராகிருதம் என்ற எல்லாத்துக்கும் அதுதான். ஆக பிராமி முதல், முதல் எழுத்து என்றுகின்ற அந்த எழுத்து அமைப்பை கொண்டு தான் அது அங்கே வடபுலத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் பிராமி என்று. அது அங்குள்ளவர்கள் அதுக்கு பெயர் வைத்தார்கள். அந்த அடிப்படையில் இங்கே சில எழுத்துக்களை பார்க்கலாம். கீழே உள்ள படம் இன்றைய நிலையிலே அம்மா என்ற சொல்லை எப்படி நாம் எழுதுகிறோம் அந்த வடிவத்தை இங்கே காட்டியிருக்கிறார்கள். அதற்கு கீழிருந்து மேலாக இதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது வந்து பிற்கால தமிழி அல்லது பிராமி. அடுத்தது மேலே அவர்கள் சொல்றது பழையது. பழையதுன்னு இவர்கள் இங்கே குறிப்பிடுவதெல்லாம் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு வரைக்குமான எழுத்து வடிவங்கள், கல்வெட்டுக்களை அடிப்படையாக கொண்டு இவை அடைவு செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் இதை விட பழமையான எழுத்து அடுத்து பார்க்கின்றோம் ஆதிச்ச நல்லூரிலே. அது இன்னும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த எழுத்து வடிவம் இவர்கள் அசோகன் பிராமி என்று சொல்லி அதை சொல்லுகின்றார்கள். அசோக மன்னன் அவனுடைய கல்வெட்டுக்களிலே பயன்படுத்திய எழுத்து என்று சொல்லுகிறார். இது பற்றி நான் பிறகும் சொல்லுவேன், அப்போது அதை பற்றி பார்ப்போம். ஆனால் அசோகன் தமிழ் எழுத்துக்களை தென்தமிழகத்திலே தென்னாட்டிலே இருந்த எழுத்தை வடநாட்டில் இருந்த அவனும் அதை பயன்படுத்தினான் என்பது தானே அவனுக்குள்ள ஒரு உறவே தவிர அந்த எழுத்து தோன்றுவதற்கு அவன் மூலவன் அல்ல. அவன் தந்தை எப்படி எழுதினார், எதை கொண்டு படித்தார் என்பதெல்லாம் வரலாற்றை கொஞ்சம் துளக்கி பார்த்தாலும் அசோகனையே அடிப்படையாக்கிவிட்டு அவனுக்கு முன்னால் இந்த எழுத்து இருந்ததில்லை என்பது போல சிலர் கருத்து சொல்வது எவ்வளவு தவறானது என்பது நாமே புரிந்து கொள்ளலாம். ஆதிச்ச நல்லூரிலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு தொல்பொருள் தாழி. அந்த தாழிக்குள்ளே இருக்கும் பொருள்கள் இந்த மேல் மூலையிலே நீங்கள் பார்க்கலாம். அங்கே எழுத்து காணப்படுகிறது. இது தமிழி எழுத்து, அசை எழுத்து அல்ல. இந்த எழுத்து தமிழக தொல்பொருள் துறையிலே அவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து முதலிலே இந்த எழுத்தோடு இந்த தாழி என்பது பாதுகாக்கப்பட்டது. பிறகு இது ரொம்ப தொன்மைக்கு செல்வதனாலே தமிழருக்கு அது வலிமை சேர்ப்பதனாலே தமிழுக்கு அது இன்னமும் தெளிவும் பொலிவும் வலிவும் கொடுப்பதனாலே அவர்கள் சில யாரோ அவர்களுக்கு மனம் பொறுக்கவில்லை. ஆக இதை மறைத்து விட வேண்டும் என்ற நிலையிலே பிறகு இதை அழித்தும் இருக்கிறார்கள். இதை பேராசிரியர் நடன காசிநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏன்னா அதை ஆராய்ந்தவர்களிலே பார்த்தவர்கள் அவரும் ஒருவர். பிறகு பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். இதை இளம் ஆய்வாளர் ஐயா திரு இளவழகனார் அவர்கள், தமிழ் மண் பதிப்பக உரிமையாளர், அவர்தம் புதல்வர், அவரும் ஆய்வுத்துறையில் இருக்கின்றார். அவரும் இதை உறுதி செய்கின்றார். அப்படி ஏன் தமிழ் என்ன செய்தது, தமிழ் யாருக்கு பகையாக இருக்கிறது, தமிழர் யாருக்கு பகையாக இருக்க, வந்தவரையெல்லாம் வாழ வைப்பதல்லவா தமிழர் பண்பு, தமிழின் பண்பு. தன்னை இழந்தாலும் இழப்பார்களை ஒளி பிறரை அழிப்பது அவர்களுக்கு இயல்பல்லவே. இப்படிப்பட்ட தமிழுக்கும் தமிழருக்கும் கூட இரண்டகம் செய்வதற்கு ஏன் அவர்களுக்கு மனம் வந்தது, அப்படி என்ன அதில் அவர்களுக்கு தடையாக எதிர்ப்பாக இருக்கிறது என்பதை அதை கண்ணெடுத்து கண்ணூன்றி பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்படியெல்லாம் பார்க்க சிந்திக்க தவறுவதனால் தான் நாம் ஒத்தாம் பொதுவாக யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுவோம் தமிழின் பேராலே. அவருக்கு ஒரு முனைவர் என்ற ஒரு பட்டம் அல்லது 10-12 முனைவர் வாங்கியிருப்பார். அதை நம்பி அப்படியே கண்பிடித்தனமாக ஆராய்ச்சியை மூடிவிட்டு நான் அவர் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொள்ளும். இதெல்லாம் உடைத்து எரிகின்ற ஒரு சான்றுகளிலே இந்த ஆதிச்ச நல்லூர் சான்று ஒன்றாக இருக்கின்றது.